أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم யமாமான்ற போர்க்களத்துல குர்ஆனை மனனம் செய்த பல நபித்தோழர்கள் கொல்லப்படுறாங்க. பல நபித்தோழர்கள் கொல்லப்பட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அபூபக்கர் சித்திக் அவரிடத்துல சொல்றாங்க, அமீர் மூமினின் அவர்களே, நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆனை தூக்க வேண்டிய, திரட்டி தூக்க வேண்டிய, ஒன்றுபடுத்த வேண்டிய, ஒருங்கிணைக்க வேண்டிய வேலையை நீங்கள் உத்தரவிட வேண்டும். அந்த காரியத்தை செய்வதற்கு கலீஃபாவாக இருக்கக்கூடிய நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஆலோசனை சொல்றாங்க. அப்ப சொன்ன உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வேன்? அதை தூக்கணும்னு சொன்னா, ஒரே இடத்துல ஒன்று திரட்டணும்னு சொன்னா, ஒன்றுபடுத்தி வைக்கணும்னு சொன்னா, அதை யார் செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாத ஒன்றை நான் எப்படி செய்வேன்? இப்ப ஆல்ரெடி முழு குர்ஆன் நம்மள்கிட்ட இருக்குது, தனித்தனி பிரதிகள் அங்கங்க இருக்குது, இது இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி அபூபக்கர் சித்திக் அவர்கள் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் செய்யாம போயிட்டாங்க, அதை நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இல்ல, அதை ஒன்றுபடுத்திதான் ஆகணும். ஏன்னா குர்ஆன் மனனம் செய்த பல நபித்தோர்கள் கொல்லப்பட்ட நிலையில நமக்கு முழு குர்ஆனும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வந்துவிடக் கூடாது. அதனால என்ன செய்யணும்? நாம ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்யணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினோடனே, அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, உமர் அவர்களுடைய இந்த கருத்தை ஏற்று குர்ஆனை ஒன்று திரட்டக்கூடிய ஒரு கட்டளை பிறப்பிக்கிறாங்க. சயீத் இப்னு சாபித் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை அழைத்து அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை ஒப்படைக்கிறார்கள். நீங்கள் குர்ஆனை வந்து யாரெல்லாம் மனனம் செய்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் எழுதி வைத்திருக்கிறார்களோ, அவர்களை எல்லாம் வந்து அவரிடமிருந்து திரட்டி ஒன்றுபடுத்தி நீங்கள் அத்தியாயங்களை ஒருங்கிணைத்து நீங்கள் முழுசாக என்னிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற பொறுப்பை சயீத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல ஒப்படைத்தார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இப்படி வந்து திருமறை குர்ஆனை ஒன்றுபடுத்துவதாக இருந்தாலும், அதை ஒருங்கிணைப்பதாக இருந்தாலும், அதை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செய்யாத ஒரு நிலையில நம்ம எப்படி செய்வது என்ற அந்த ஒரு சிந்தனை வந்தது. அவருடைய அந்த வரலாற்று வீரியம் சகோதரர், இப்படியான செய்திகளுக்கு மத்தியில்